ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் சாஃப்ட் மைசூர் பாக் சிம்பிளி சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம். எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கோங்க. கால் கப் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 லிருந்து 1.5 கப் வரைக்கும் நெய் தேவைப்படும். கடலை மாவை அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், கருகிடாமல் பார்த்துக்குங்க. நல்லா வறுபட்டதையும் எந்தவித கட்டியும் இல்லாமல் கடலை மாவை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தாவே போதும். பாகு ரெடி ஆகிட்டுருக்கிற டைம்லேயே ஒரு கப் நெய் சேர்த்து அந்த கடலை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எந்தவித ஒரு கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு மைசூர் பாக் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக பாகில் சேர்த்துடலாம். சேர்த்து உடனே நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போது வச்சுருக்கோம்லையே ஒரு 1/2 கப் நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறி விடணும். இப்போது மிச்சம் இருக்க அந்த 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி கொடுத்துட்டே இருங்க. அதை கைவிடாமல் கிளறுங்க. அங்கே ரெடியாகிட்டு இருக்கிற டைம்லேயே ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இருந்த கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அந்த பிளேட்டுக்கு அடியிலிருந்து நல்லா தட்டி கொடுங்க. அப்போ தான் பபிள்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து ஒரு கத்தி வச்சு பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீஸ் போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 ஹவர் கழித்து பீஸ் போட்டு எடுத்துட்டேன். எடுக்கிறதுக்கு நல்லா வருது, நான் ஸ்டிக்கியாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குதுங்க. நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிள் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.